அஸ்ஸலாமு அலைக்கம், வெல்கம் டு எங்கள் சமையல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு டிப்ஸ் வீடியோ பார்க்க போகிறோங்க. என்ன டிப்ஸ்னா, வீட்லேயே இயற்கையான முறையில் துணி துவைக்க பாத்திரம் கழுவுறதுக்காக ஒரு லிக்விட் தயாரிக்க போகிறோம். இந்த லிக்விட் செய்கிறதுக்காக நான் 100 கிராம் பூந்திக்காய் எடுத்திருக்கேன். இது வந்து நாட்டு மருந்து கடைகள்லாம் கிடைக்கும். இதை என்ன பண்ணணும்னா, ஒரு கனமான கல் இல்லை ஏதாவது ஒரு பொருளை வச்சு இதை நல்லா தட்டணும். தட்டுனா அது உள்ளே வந்து இந்த கருப்பு கலரில் இந்த மாதிரி கொட்டை மாதிரி இருக்கும், அதை எடுத்துடணும். அந்த கொட்டை வந்து நமக்கு யூஸ் ஆகாது, அதனால் அதை தூர போட்டுடணும். அந்த மேலே உள்ளது மட்டும்தான் நமக்கு யூஸ் ஆகும். இந்த மாதிரி எல்லாத்தையும் எடுத்துடலாம். பூந்திக்காயை ஒரு பாத்திரத்தில் போட்டுடலாம். 100 கிராம் பூந்திக்காய் எடுத்திருக்கோம், அதுக்கு வந்து 1 லிட்டர் அளவுக்கு தண்ணி சேர்க்கணுங்க. இப்போ இதில் தண்ணி சேர்த்துடலாம். இதை வந்து அடுப்பில் வச்சு ஒரு 15 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க விடணுங்க. 1 லிட்ரு தண்ணி ஊற்றிருக்கோம் இல்லையா, அது வந்து 3/4 லிட்ரு அளவுக்கு வற்றி வரணும். இது நல்லா கொதிச்சதுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் ஆற வைக்கணுங்க. இது நல்லா ஆறிடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணணும், நம்ம கையால் அந்த வந்து பூந்திக்காயை நல்லா பிசைஞ்சு விடணும். இந்த மாதிரி இந்த லிக்விட் வந்து துணி துவைக்கிறதுக்கு பாத்திரம் கழுவுறதுக்கெல்லாம் நமக்கு யூஸ் ஆகுங்க. ஒரு லோடு நம்ம வாஷிங் மிஷினில் துணி போட்டோம்னா 100 ml அளவுக்கு வந்து இந்த லிக்விட் ஊற்றணும். எந்த கரையாக இருந்தாலும் போயிடும், நம்ம எந்த சோப் தூள் எதுவுமே போட வேணாம். இது பிசைய பிசைய நல்லா நுரையா வருது பாருங்கள். இப்போ இதை வடிகட்டிடலாம். இதை வந்து நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி வந்துச்சுன்னு எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள்.